ஹலோ வீவர்ஸ், நாளைய நாள் மிக அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க. காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணே மூணு தான். நீண்ட ஆயுள் பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நம்ம செல்வ செழிப்போடு வாழணும். இந்த மூன்று விஷயத்தையும் நாளைய ஒரே தினத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த இரண்டு பொருட்களை மறக்காமல் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு கொடுத்துட்டு வாங்க, நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். அந்த இரண்டு பொருள் என்னென்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய தேன் மற்றும் நெய்யை தான் பார்த்திங்கன்னா நம்ம முருகன் கோவிலுக்கு சென்று கொடுத்துட்டு வர வேண்டும். இதன் மூலமாக நமக்கு எப்பேற்பட்ட நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பானது நமக்கு கிடைக்குங்க, ஆயுள் பலமும் நமக்கு கூடவே கிடைக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு நாள் வந்தாலேயே அது தனி சிறப்போடு இருக்கக்கூடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சாதாரணமாக சஷ்டி திதி என்றாலேயே அது ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோங்க. ஆனால் நாளைய தினத்திலேயே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய மூன்று சிறப்பான தினங்கள் சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்கு. அதாவது முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய சஷ்டி திதி வழிபாடும், முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய நட்சத்திர வழிபாடு என்று சொல்லக்கூடிய கார்த்திகை விரதமும், முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய வார வழிபாடுகளில் ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றே இந்த இரண்டு சிறப்புகளும் சேர்ந்து வந்திருக்கு. இப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அனைத்து விதமான சிறப்புகளும் நாளைய ஒரே தினத்தில் வந்திருக்குங்க. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளைய நாள் எந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த ஒரு நாளை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கிக் கொண்டு நீண்ட ஆயுள் பலம், ஆரோக்கியம், செல்வம் இந்த மூன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு இந்த இரண்டு பொருட்களை நம்ம கோவிலில் தானமாக கொடுத்துட்டு வந்தால் போதுங்க. இந்த இரண்டு பொருட்களை எப்போது தானமாக கொடுத்தா நமக்கு சிறப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் என்ன மாதிரியான பூஜைகளை செய்து முருகனை நம்ம வழிபாடு செய்யணும் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5/9/2023 மங்களகரமான செவ்வாய்க்கிழமையன்று தான் சஷ்டி கார்த்திகை விரதமும் சேர்ந்து வந்திருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளில் மாலை நேரம் 6 மணி அளவில் தான் நம்ம முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பு. முருகப்பெருமான நம்ம அக்னி கடவுள் அப்படின்னே கூட சொல்லலாங்க. முருகப்பெருமான் என்பவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பிழம்பாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அதனால தான் முருகப்பெருமான நெருப்பு கடவுள், அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பாக அவருக்கு தீப வழிபாடு செய்கிறோங்க. ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனதாரம் முருகனை நினைத்து வழிபாடு செய்தால் அந்த தீப ஒளியில் சூட்சுமமாக முருகன் நம்முடைய வீடு தேடி வந்து நமக்கு நாம் கேட்டது எல்லாத்தையும் நமக்கு உடனடியாக தந்தருளுவார். அப்போது அவருடைய மனமானது ரொம்பவே குளிர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காம நாளைய நாள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்பவர்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அத்தனை முறை உச்சரித்து வழிபாடு செய்துக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட்ஸில் 3 முறை இந்த திருமந்திரத்தை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், முருகனுடைய ஆசீர்வாதமானது நாளைய தினத்தில் கிடைக்கக்கூடும். நாளைய நாள் முருகப்பெருமான் கோவிலுக்கு மறக்காமல் சென்று வாருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு முருகனுடைய சிறப்பு இருந்தாவே அது ரொம்பவே ஸ்பெஷலாக நம்ம பார்ப்போம். அதுலேயும் நாளைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காண கிடைக்காத ஒரு அபூர்வமான நாளாக அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இது போன்ற ஒரு நாள் வருவதாக கூட பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களானது சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த அபூர்வமான நாளை நம்ம தவற வைக்கக்கூடாதுங்க. எனவே தான் நாளைய நாள் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கட்டாயமாக பார்த்திங்கன்னா விளக்குக்கு, அதாவது கோவிலில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு நீங்கள் நெய்யை வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க. இதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் கரைந்து செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்
இல்லாமல் முருகப்பெருமானுக்கு நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கை ஏற்றி வைத்து, நீங்கள் நெய் அகல் விளக்கை ஏற்றி வைத்து கோவில்களில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்க கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு நடத்தப்படுகின்ற அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க. தேனை வாங்கிட்டு போய் கொடுப்பதால் எப்பேற்பட்ட நோய் பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் பெற்று நமக்கு நீண்ட ஆயுள் பலமும் பார்த்திங்கன்னா கிடைக்க கொடுங்க. அதே போல் ரொம்ப நாட்களாகவே திருமணத்தில் தடை இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருப்பவர்கள், தொழிலில் முடக்க நிலையாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் கடன் பிரச்சனை தீரணும், இப்படி உங்களுடைய எந்த வித பிரார்த்தனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த பிரார்த்தனையை பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த 6 நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏனென்றால் சாதாரணமாக சஷ்டி திதி நாட்களிலேயே இந்த ஒரு பூஜையை செய்து பலருமே நல்ல பலன்களை பெற்று இருக்காங்க. நீங்களே உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட கேட்டிருப்பீங்க, முருகப்பெருமானை சஷ்டி திதி நாட்களில் வழிபாடு செஞ்சு நினச்சது நடந்திருந்துச்சு, குழந்தை பாக்கியம் கிடச்சிருந்துச்சு, திருமண தடை நீங்கி திருமணமானது நடைபெற்று இருந்தது அப்படின்னு பலரும் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை யார் ஒருவர் மனதார நினைத்து கொண்டு முருகனை நினைத்து ஒரே ஒரு கற்பூர தீபத்தை ஏற்றி வைத்தால் கூட போதுங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க, முழுசாக முருகனை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். நம்பி இந்த இரண்டு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. அதாவது இந்த இரண்டு பொருட்களை பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று தானமாக கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. அதே போல் இந்த இரண்டு பொருட்களை யாரெல்லாம் நாளைய தினத்தில் வாங்கி கொடுக்க போகிறீங்களோ அவங்க வீடியோக்கு கீழே ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் முருகன் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏனென்றால் பலருக்குமே பார்த்தீங்கன்னா முருகன் பிடித்த கடவுளாக இருக்கும். எத்தனை பேருக்கு தான் முருகன் பிடித்த இஷ்ட தெய்வமாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்களில் முருகப்பெருமானுக்கு உரிய இது போன்ற நாட்களில் விரதம் இருந்த அனுபவம் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொண்ட எந்த விஷயமானது உங்களுக்கு நடந்து இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைக்கான பலன் நிச்சயமாக 100% கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்து இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போது கமெண்டில் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் தெரிந்து கொள்வார்கள். இதன் மூலமாக முருக கடவுள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் நமக்கு தருவார் அப்படிங்கிற விஷயத்த மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைய இந்த ஒரு அபூர்வமான சிறப்புமிக்க நாளை பயன்படுத்திக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப அபூர்வமாக முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய 3 சிறப்பான விஷயங்களும் நாளைய ஒரே தினத்தில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நாளைய நாளை தவற விச்சாதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமைங்க. 2 விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். 2 பொருளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக கடைகளில் கிடைத்து விடுங்க. நெய் அப்புறம் தேன், இந்த 2 பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. அதே போல் வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணியில் இருந்து 6:30 வரையிலான இந்த நேர காலத்தில் வழிபாடு செய்யுங்க. வீடுகளில், அதாவது ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்தே கூட பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி நீங்கள் பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமான மனதார நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பார்த்து இதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆவணி தேரோட்ட விழாவிற்காக நேற்றைய நாள், அதாவது செப்டம்பர் 4 அன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விழாவானது துவங்கி இருந்தது. ஸோ அது குறித்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும், அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம்.
நாளைய இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மறக்காமல் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களையும் வாங்கித்தர சொல்லி அவங்களையும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.